வணக்கம். நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டோனர் கேமேட்ஸ். அதாவது சில லேடிஸ்க்கு ரொம்பவே எக் ரிசர்வ் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம டோனர் எக் எடுத்து நம்ம ICSI ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன மாதிரி டோனர் செலக்ட் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏஜ் ஆஃப் த டோனர் லேடிஸ்க்கு லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கணும், அது வந்து நார்மல் பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கிற குழந்தையாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ இதுபடி நிறைய கைட்லைன்ஸ், அதாவது ICMR கைட்லைன்ஸ் படி இந்த ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் டோனர்ஸை ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டும் கன்சென்ட் கொடுத்துருக்கணும். அண்ட் அந்த லேடிஸ் வந்து ரொம்ப அதிக தடவை டொனேட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஸ்கேன் எடுத்து அவங்களோட ஓவரீஸில் எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த வைரல் ஸ்க்ரீனிங் அதெல்லாம் செக் பண்ணிடுவோம். தைராய்டு, ப்ரொலாக்டின், வேறு ஹார்மோன்ஸ் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம டோனரை ரெக்ரூட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அவங்க ப்ராப்பர் கன்சென்ட், அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கன்சென்ட் கொடுத்தா மட்டும்தான் ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் மேக்ஸிமம் அவங்க 6 டைம்ஸ்க்கு மேலே டொனேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது சிமன் டொனேஷன், விந்து தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஏஜ் வந்து 40 to 45 இருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரோசன் சாம்பிள் மட்டும்தான் எடுக்கிறோம், அதாவது க்ரையோ ப்ரிசர்வ்டு சிமெண்ட் சாம்பிள் இருந்து மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கான வைரல் ஸ்க்ரீனிங் ஒரு தடவை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு எதுவும் சுகர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா தான் நம்ம வந்து சிமெண்ட் சாம்பிள் வாங்குவோம். ஸோ அதை ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம், 6 மந்த்ஸ் லேட்டர் திருப்பி அவங்களுக்கு ஒரு வைரல் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவும் நெகட்டிவ்னா மட்டும்தான் அந்த விண்டோ பீரியட், ஹெச்ஐவிலாம் சில சமயம் விண்டோ பீரியட் இருந்தால் ஒரு டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டபுள் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு தான் ஏஆர்டி பேங்க்ஸ்லேருந்து சிமெண்ட் சாம்பிள் வாங்கி நம்ம ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே டொனேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ ஏஆர்டி கைட்லைன்ஸ் படி மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் காமன் திங் என்னென்னா, பிளட் குரூப் கண்டிப்பாக மேட்ச் பண்ணியிருக்கணும், ஹைட் மேட்ச் பண்ணியிருப்போம், அவங்களோட ஸ்கின் கலர், தேவைப்பட்ட ஹேர் கலர், ஐ கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்களும் ஹேர் கலர் ஐ கலரில் மேட்ச் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் டோனர் கேமேட்ஸ் போகிறோமேனு இந்த டென்ஷன் யாருக்கும் இருக்க வேண்டியதில்லை. தேங்க்யூ.